வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய சந்தோஷமான விஷயம், அடுத்த வங்கிக் கடன் தள்ளுபடி ஸ்பெஷல், புதிய 2 தள்ளுபடி அறிவிப்பு, இனி நகைக்கடனும் தள்ளுபடி, இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அருமையான ஒரு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டார். 12,100 கோடி மதிப்புள்ள பயிர்கடன்கள், கூட்டுறவு வங்கிகள் உள்ள பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஸோ இந்த அறிவிப்பின் மூலம் ரொம்ப அடிமட்டில் இருக்கிறவங்களை தவிர மீதியில் எல்லாருமே நிறைய பேர் இதில் பயனடைவாங்க. ரொம்ப அடிமட்டமாக, ரொம்ப கஷ்டமான விவசாயிகளுக்கு வந்து முதல்ல லோனே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கொஞ்ச அளவு தான் அவங்க பயன்பெறுவாங்க. ஸோ இருந்தாலும் எப்படியோ நிறைய பேர் பயன்பெறுவாங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். இதே மாதிரி கல்வி கடனும் தள்ளுபடி பண்ணால் ரொம்ப பேர் சந்தோஷப்படுவாங்க. 12,100 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தற்போது அந்த தள்ளுபடியில் புதிய திருப்பமாக கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் ஆவணங்களை வச்சு கடன் வாங்கியிருந்தா, அதாவது எதுவும் பத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை நகையை வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட அதையும் தள்ளுபடி பண்ணுறோம், நகை கடனையும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயத்துக்கு அப்படின்னு வந்து நீங்கள் நகையை வச்சு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நகையை, அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் ஆவணங்கள் மட்டுமின்றி நகைகளை வைத்து பயிர்கடன் பெற்ற விவசாயிகளின் கடனும் தள்ளுபடி அப்படின்னு அமைச்சர் செல்லூர் ராஜா அறிவித்துள்ளார், கூட்டுறவுத்துறை அமைச்சர்.